ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யுவர் யூடியூப் சேனல் எஜுகட்ஸ். எல்லாருக்கும் வந்து இந்த ஐடிஐ பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு விதமான ஐடிஐ இருக்கும். மோஸ்ட்லி ஐடிஐ எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ப்ரோக்ராம் கம்பைல் பண்ண பாதி பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெயினாக ஐடிஐ எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஏதாவது வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு, இல்லைனா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறது, இல்லைனா ஒரு ஸ்மால் ஆப்லெட்ஸ், இல்லைனா ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் அந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு தான் அந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த லாங்குவேஜுக்கு எந்தெந்த ஐடி வந்து பெஸ்ட்டு, எது ஐடிலாம் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கு எந்த ஐடி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேட்ஸ் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐடிஇ, அதை பற்றி பார்ப்போம். ஐடிஇ வந்து மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறதுக்கு, அந்த ப்ரோக்ராமே அட்வான்ஸ் லெவலில் போகிறதுக்கு. அதேமாதிரி ஐடிஇ மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஈஸி டு யூஸாக இருக்கும், அதுலேயே கோடு ஸ்னிப்பட்ஸ்னாக இருக்கும், நம்ம ஸ்டார்ட் பண்ணால் அதுவே எண்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி வந்து ஆட்டோ கரெக்ஷன், ஆட்டோ செக்கிங், டீபக்கிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஐடியில் இருக்கும். நார்மல் கம்பைலரில் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது, நம்மளாக தான் ஓனாக எல்லாமே க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸுக்கு தான் வந்து ஐடி வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த லாங்குவேஜ் வந்து பார்க்க போகிறோம்னா, பேசிக்ஸ் வந்து போவோம். ஃபஸ்ட்டு சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு பார்ப்போம். சி ப்ளஸ் ப்ளஸ் எல்லாருக்கும் தெரியாது, வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் லாங்குவேஜ்னு. ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு எந்த ஐடி வந்து சூப்பராக இருக்கும்னா, விஷுவல் ஸ்டுடியோ அந்த ஐடி வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸி டு யூஸாகவும் இருக்கும். அதை வச்சு நிறையா கோடு டிபக்கிங்கும் பண்ணலாம், நிறையாவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபீல்டிங், அது மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அதில் இருக்குது. டூல்ஸ் நிறையா வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஐடியை வந்து யார் வந்து டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், அந்த மைக்ரோசாஃப்ட் இருக்காங்களா, அவங்க தான் வந்து இந்த ஐடியை வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த விஷுவல் ஸ்டுடியோ மூலமாக நம்ம வந்து ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் கூட இதில் ரன் பண்ண முடியும். ஹெச்டிஎம்எல், இந்த வெப் பேஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாமே இதில் வந்து ரன் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோ வந்து ஒரு கிரேட் பிளாட்ஃபார்ம். என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து ஈஸி டு யூஸாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் எங்கே இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்காது, பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு பெஸ்ட்டு. ஓகே, இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜாவா. ஜாவாவும் கிட்டத்தட்ட ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் லாங்குவேஜ் தான். அதுக்கு எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்கும். எக்லிப்ஸ், ஏன் எக்லிப்ஸ் வந்து மெயினாக சொல்கிறேன்னா, எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு ரொம்ப பிகினர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இன்டெலிஜே அந்த மாதிரி வேறு வேறு ஐடி இருக்குது, பட் அந்த ஐடியெல்லாம் கொஞ்சம் ஹார்ட் டு யூஸாக இருக்கும், டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் தனியாக வீடியோ அது மாதிரி பார்த்தா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் எக்லிப்ஸ் அந்த மாதிரி கிடையாது, ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதை வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, ஐபிஎம். ஐபிஎம் எதுக்காக டெவலப் பண்ணாங்கன்னா, அந்த விஷுவல் ஸ்டுடியோ ஒர்க்கில் சி ப்ளஸ் ப்ளஸ்க்கு அதுக்காகவே ஒரு டார்கெட்டாக வந்து க்ரியேட் பண்ணால் தான் எக்லிப்ஸ். விஷுவல் ஸ்டுடியோவும் எக்லிப்ஸும் ஒரு காம்படிட்டர் மாதிரி தான். விஷுவல் ஸ்டுடியோ வந்து நிறையா யூஸ் வந்து கொடுக்குது. என்ன சொல்கிறது, ஆட்டோ செக்கிங் இந்த மாதிரி தான், டீபக்கிங் டூல்ஸ் வச்சு அவங்க நிறையா ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. எக்லிப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ண. ஸோ ஜாவானா எக்லிப்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பைத்தான் லாங்குவேஜ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, பைத்தானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன யூஸ் பண்ணால், பைச்சாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, பைத்தான் ஏற்றிக்கணும் உங்கள் சிஸ்டம்ல, அப்புறம் பைச்சாம் ஏற்றிக்கணும். அப்போ ஏற்றினீங்கன்னா நிறையா ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு வந்து இந்த பைச்சாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைக் பைத்தானை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பைச்சாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் தெரியும், எல்லாருக்கும் ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம் தெரியும். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த பைச்சாம் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பைச்சாம் வந்து இப்போதைக்கு ஃப்ரீ வெர்ஷனும் கிடைக்குது, பட் ரொம்ப அட்வான்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். பட் நார்மலாக ஃப்ரீ வெர்ஷனே உங்களுக்கு எனஃப் தான், எல்லா ஃப்ரேம் ஒர்க்லையும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், ஈஸி டு யூஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பைத்தான்னா பைச்சாம் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அந்த லாங்குவேஜ்னா ஜேஎஸ், அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்டுக்கு எது வந்து பெஸ்ட்டு ஐடியும் பார்த்தீங்கன்னா, வெப் ஸ்ட்ராங். இது வந்து ஒரு சூப்பர் ஐடி. ஜாவா ஸ்கிரிப்ட் மெயினாக அது வந்து செம்மையாக இருக்கும். என்ன சொல்கிறது, வந்து நிறையா ஃபங்க்ஷன்ஸ், நிறையா கண்டிஷன்ஸ், நிறையா டூல்ஸ், நிறையா பேக்கேஜஸ் எல்லாமே வந்து வெப் ஸ்ட்ராமில் இருக்குது, ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இதுலேயே ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஜேஎஸும் யூஸ் பண்ணலாம், நோட் ஜேஎஸ் இதை வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம். வெப் ஸ்ட்ராம் மற்ற ஐடியை கம்பேர் பண்ணும்போது வெப் ஸ்ட்ராம் வந்து ஒரு பெஸ்ட்டு, நல்ல ரிவ்யூஸ், நல்ல ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோவா டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை, அட்வான்டேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ வெப் ஸ்ட்ராம் வந்து ஒரு பெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட்டு அது அந்த மாதிரி பார்ப்போம். ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுறது, அதாவது ஒரு ஆப், மொபைல் ஆப் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு எந்த ஐடி வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ.
இது வந்து என்னன்னா ஒரு கிராடுவல் பேஸ்டு சப்போர்ட் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. அதுக்கப்புறம் ஒரு ஏபிகே வந்து கிரியேட் பண்றது, எடிட் பண்றது, மாடிஃபை பண்றது, அதுக்கப்புறம் வந்து அதை பில்ட் பண்ணி ரன் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே ப்ரீ டிஃபைன்டா இருக்கும். நீங்க ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம், ஸ்னிப்பெட் கோட்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து அதை என்ன சொல்றது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். நார்மலா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோனா என்னன்னு தெரியலனா கூட இந்த ஜஸ்ட் அதை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு வந்து புரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். எதுவுமே தெரியாதவங்க கூட இதை பார்த்தா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களால் ஒரு ஈஸியாக ஒரு ஹலோ வேர்ல்ட் ஆப் கூட டக்குன்னு கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து மோஸ்ட் எஃபிஷியண்டாக தான் இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான். ஓகே, ஃபைனலாக வந்து சொல்லிக்கிற ஒரு மாதிரி அது வந்து என்னன்னா, இப்போ உங்கள்ட்ட வந்து லேப்டாப் இல்லை, நான் வந்து எல்லா ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஒரு கம்பைலர் தேவை மொபைலுக்கு, எல்லா ப்ரோக்ராமே ரன் ஆகிற மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் டீ கோடன் டெவலப் பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும் அதோட லோகோ. இந்த ஆப் வந்து எல்லா லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும். சி, சி பிளஸ் பிளஸ், ஹெச்டிஎம்எல், அதுக்கப்புறம் ஜேஎஸ், பைத்தான் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இது ஒரு சூப்பர் ஆப். இந்த ஆப் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாவது தப்பா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்தெந்த ஐடியா வந்து நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எது ஏதாவது டெவலப் பண்ணணும், எந்த ஐடியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. Thank you.